சன்ரைஸ் பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கோங்க. போயிட்டு வேறு சீக்கிரம் போய் ரெடி ஆகணும். ரெடி ஆகிட்டு டிஃபன்லாம் முடிச்சுட்டு கீழே வேறு மேலே வண்டி தான், மேலே வந்து 5 வண்டி தான் இருக்குங்க. கீழே இருக்க எல்லா வண்டியும் எடுத்துகிட்டு கிளம்பணும். இப்போ நம்ம சீக்கிரம் கிளம்புனா மட்டும்தான் போக முடியும். போயிட்டு கீழே போகிறதுக்குள்ளே எப்படியும் 2 மணி நேரம் ஆயிரும். போகிறதுக்குள்ளே 6 மணிக்குள்ளே போனால் தான் செக் போஸ்ட் கிராஸ் பண்ண விடுவோன்னு சொல்லி சொல்லிட்டாங்க போலீஸ் முன்னாடியே. இந்த மட் ஹவுஸில் வந்து சார்ஜ் போட முடியாது, எங்கேயுமே வந்து பவர் சப்ளை இல்லை. இது ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்குதோ, அதுவும் ஜென்ரேட்டர் மூலம்தான் வந்து கரண்ட் சப்ளை வருது. எந்த மட் ஹவுஸ்லையுமே இல்லைங்க, இந்த ஒரே ஒரு மட் ஹவுஸில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் வந்து ஒரு 5-6 பேர் தான் போட முடியும், அந்தளவுக்கு தான் போர்ட்டபிள் இருக்குது. கோப்ரோவில் வேறு சுத்தமாக சார்ஜ் இல்லைங்க, பவர் பேங்க்கில் தான் போட்டிருக்கேன். வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போடணும், இல்லைன்னா வந்து கீழே போகிறத இது. வண்டி வேறு பஞ்சர் ஆயிடுச்சுங்க ஜீப்பு. அதான் நம்ம பசங்களாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் பாருங்கள், நம்ம பசங்க பிபி எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டுங்க. ஹெல்ப்புனா நம்ம ஆளு தாங்க ஃபஸ்ட்டு. வேறு அந்த கேரளாக்காரவங்க கூட வரல, 2-3 பேர் தான் வந்திருக்காங்க. நம்ம ஆளுக்கு வரேன் எல்லாம் பிபிஐ தான். பிபினாலே மாசுங்க, தண்ணி கெத்து தான். வந்து கிளம்பிட்டாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோனே. நம்ம வண்டி கீழே இருக்குது, நீங்கள் ஒரு 4 வண்டி இருக்குது, இது மட்டும் இறக்கி கொண்டு போகணும். நம்ம வண்டி அங்கே மலையில் இருக்குங்க, என்ன பண்ண போகிறோன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேது. என் வண்டி இன்னொருத்தரோட வண்டி இருக்குது, இங்கே லக்கேஜ் வச்சுட்டு போயிடுவோம், அப்புறம் ஜீப் வழியாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா லக்கேஜும் எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்க. நான் இறங்கி போகும்போது நடக்கிற ஃபன்னெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவில் விலாக் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டே யூஸ் பண்ண வேணாம், நீங்கள் பேக் அடிச்சிட்டே போங்க, அது ஓட்டவும் பார்த்து விட்டு விட்டு விடுங்க, விட்டு விட்டு தான் வாங்க. அவ்வளோதான் அவ்வளோதான் ப்ரோ, சூப்பர். ஏ வாங்க வாங்க, திணறிட்டு இருக்கோம். நம்மளால எப்படியோ பல்சரோட மானத்தை காப்பாத்திட்டாருன்னா சரிங்க. நம்ம கூல் ஷிஃப்ட் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அலெக்சா கொண்டாடுங்க, இருக்காண்டா இப்போதான் உயிரே வருது. இந்த வழியே தான் வந்தோம். இப்போ வந்து நம்ம பசங்கள்லாம் கீழே நின்றுருக்கானுங்க. நம்ம ஆர்எக்ஸில் அடித்து கிளப்பிட்டு போகிறோம். நம்ம சேடோ, நம்ம 2 வண்டி இங்கே தாங்க இருக்குது. இந்த 2 வண்டியை மட்டும் எப்படியே இறக்கிட்டோம்னா முடிஞ்சு. வேலனை காற்று பிடிங்கிட்டு இருக்காரு, ஏன்னா வரும்போது 40 அடிச்சிட்டேங்க பேக் டயரில். அதனால் வந்து அந்த கிரிப்பு எனக்கு கிடைக்க மாட்டேது. அந்த கல்லை ஏறி அப்படியே வந்து மகட்டி மகட்டி விடுறதுனால கிரிப்பு கிடைக்க மாட்டேது. அதனால் வந்து அண்ணா வந்து காற்று கம்மி பண்ணிட்டுருக்காரு. அண்ணா வேலனை நம்ம வண்டி எடுக்கிறாரு. பாருங்க
ஐயோ இங்க பாருங்க வேற மாதிரி இருக்கு இடம் பாபா ஏ தள்ளு தள்ளு எப்படி போறது இதுலே போ இதுலே போ நான் அப்புறம் நம்ம வேலண்ணா ஷேடோ பிளாஸ்டர் வந்துட்டாரு பசங்க இறங்கி வந்துட்டு இருக்காங்க நம்மால தாங்க மாஸ்க் கலப்புறான் ராக்கெட் ராக்கெட் ஷேடோ இங்க தலைவரோட வண்டிகளா இருக்குது கூல் ஷிஃப்டர் வண்டி எப்படி ஆளு வந்துட்டாங்களா வண்டியில எடுக்கிறதுக்கு வண்டியில எடுக்கிறதுக்கு ஆளு வந்துட்டாங்களா தண்ணி கிட்ட வந்தாச்சா ஜீப்ல வரணும் ஓ இங்க இருந்தாங்க ஏறணும் எட்ரா 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 எப்படா ஏறணா வளரஞ்சா பயந்துடா அந்த வேகத்துல வர நீ இல்லண்ணா கிளச்சும் எங்காவது ஆஃப் ஆயிருமோன்னு பயந்துட்டேன் நல்லா ஏறிடுச்சு வா 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 அவ்வளோதான் அவ்வளோதான் ஏத்து 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 அவ்வளோதான்டா புரிஞ்சு அதே வண்டி என்னோட அப்படிதான் நல்ல வேலை ஆஃப் ஆகும் நினைச்சேன் ஏறிடுச்சு ஆஃப் ஆயிருந்தது திறந்துட்டு சுழந்துருப்பேன் நான் அது அப்படிதான் ஹில்ஸ் ஏறும் போது செட் ஆகாது ரெண்டாவது ட்ராக்ல போட்டுரு ஸ்கூட்டி ஸ்கூட்டி அதான் இப்ப ஹைலைட் காடு கூல் சுரேஷுக்கு வணக்கத்தை போடு எப்படி சிங்கிளா ஒரு ஒரு அப்படி அந்த ஸ்கூட்டி இன்னொரு அதான் தெரியல டியோ எப்படி இருந்தது இல்ல போன் அடிச்சு கூட கையோ ரொம்ப அவன் தெரியும்ல பெருமா பெரிய நேர் ரோடு மாதிரி பண்ணா ஐயோ வரலாம் 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 வா வா அவ்வளோதான் அவ்வளோதான் வா 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 அடிச்சு தூக்க அடிச்சு தூக்க அவ்வளோதான் ஏறலாம்டா ஏறலாம்டா வேற லெவலான ஆஃப் ரோடுங்க எப்படியாவது ஏற்றிட்டேன் ஏற்ற முடியாதான் நினச்சேன் ஏற்றிட்டேங்க அலெக்ஸா இருக்காங்க என்னை விடமாட்டான்
போயிரு. இப்படியா? இப்படியா தீட்டா? ஃபைனலி மேலே அந்த கோயில்கிட்ட வர சொல் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த கோயில்கிட்ட வரும்போது தான் அந்த கோயில்கிட்ட நிறுத்திட்டு எங்களை நடந்து போக சொன்னாங்க. நாங்கள் சரி போயெல்லாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அந்த இடம் தாங்க இது. வண்டியில் வேறு ஃபேன் ஓடல, என்னன்னு சொல்லி பார்க்கணும், அதை வேற பார்க்கணுங்க. இந்த கோயிலுக்கு பின்னாடி அந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டாங்க. அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மலைன்னு. இதுதான் அந்த கோயில். பசங்க வண்டியெல்லாம் இங்கே நிற்கிது. அவ்வளோதாங்க. இனி இங்கேருந்து செக் போஸ்ட் வேறு போகணும். 5 செக் போஸ்ட் இருக்குங்க. அது வேற ஒரு தொல்லை. 5 செக் போஸ்ட் போய் போகணும். அப்படி இருக்கு பாருங்க அந்த ப்ளூ நிஷா வேற மாதிரி இருக்கு. அந்த இடம் 8 வருஷமா இருக்கீங்களா வேலையில? சரி நீங்க யானையெல்லாம் பாத்துருக்கீங்களா? மேல வராது. நம்ம வண்டி தான் கிளம்பிச்சா? செக் போஸ்ட் முடிச்சுட்டு கிளம்புறதா? ஃபன் பண்றோம். பெட்ரோல் சுத்தமா இல்லையா? அப்ப என்னாச்சு? இறங்க மாட்டியா? ஐயோ வேறு இடத்து ப்ரோ. பஜாஜ் பொறுத்த அளவுக்கு நாங்க வரும்போது ரோடு போட்டிருந்தாங்க, போட்டாங்க. இந்த இப்போ ரோடு போட்ட இடத்துல எல்லாம் வந்து கார்னரிங் பண்ணோம்னா வச்சுக்கோங்க மகட்டி விட்டுரும். அதெல்லாம் வந்து லிமிட்டான ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். யாரும் மாடு குத்திருக்குங்க நம்மளைய. ஓகே கோப்புற வேற ஆன் ஆகலைங்க. இப்போ தான் பேட்டரி கழட்டிட்டு போட்டேன். நம்ம ஷேடோ போகிறாரு. ஏ ஸ்டாண்டு ஸ்டாண்டு ஸ்டாண்டு. ஏ மறுபடியும் வந்துருச்சுரா. ஏ அவுந்துருச்சு அவுந்துருச்சு பாரு. பின்னாடி தொங்கிட்டு இருக்கு. வீட்டில் மாட்டுச்சுன்னா திரும்பி அடிச்சு விழுந்துருவேன். இங்க பாரு தொங்கிட்டு இருக்குது. வீட்டில் மாட்டுச்சுன்னா என்ன ஆகுது? இப்போ மானை பார்த்தோங்க. ரைட்டா நானும் சேடம் வந்துட்டு இருக்கோம். டக்குன்னு இப்படி குறுக்கால வந்துச்சு. அப்படியே எங்களை பார்த்தோன்னா உள்ள ஓடிடுச்சு சார். டக்கு ரெக்கார்டு பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கு காமிச்சிருக்கலாம். பெருசா இருந்துச்சுங்க. நானே ஃபர்ஸ்ட் டைம் மான் பாக்குறேன். அது இந்த மாதிரி ஃபாரஸ்ட்ல அது ஆள் நடமாட்டம் இல்லை. இப்ப ரொம்ப வண்டி போயிட்டு இருந்துச்சுன்னா வராது. இப்ப நானும் இவனு தான் போயிட்டு இருக்கமா. அதனால வந்து டக்குன்னு ஆள்லேயும் சொல்லிட்டு வந்திருக்குது. நல்லா வேலைங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா வண்டிக்குள்ள புகுந்துருக்குங்க. ஹேண்டில் பார் ரொம்ப ஆடுதுங்க. குண்டனோட வண்டி வாங்கிட்டோம். உடுமலைப்பேட்டை இங்கிருந்து என்ன ஒரு 10 கிலோமீட்டர் அந்த மாதிரி வரும். ஓகே ப்ரோ பார்த்து போயிட்டு வாங்க. உடுமலைப்பேட்டையில புரிஞ்சிடும். ஐயோ ரொம்ப வருத்தமான விஷயமாச்சு. பார்த்து போங்க, மெதுவாக ஓட்டிட்டு போங்க.
போயிட்டு கால் பண்ணுங்க சரிங்களா. ம் பாத்து மெதுவா போங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து எல்லாரும் பிரியிறாங்க நம்ம பசங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பக்கம். நம்ம கூல்ஷிப்டர் திருச்சி போனோம். நம்ம கோயம்புத்தூர் இங்கேருந்து ஒரு 81 கிலோமீட்டருங்க நம்ம ரைட்டாக எங்கள் வீட்டுக்கு. ஒரு அழுத்த அழுத்தினா போயிடலாங்க. ஒரு மா 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் போயிடலாம். 5 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடலாம். ஓகே வாங்க கிளம்பலாம். ஓகே கூல் சுரேஷே பார்த்து போ, பார்த்து சேஃபாக போங்க. சரி ஓகே பாய். அவ்வளோதாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கோயம்புத்தூர் ரைட்டாக 25 கிலோமீட்டருங்க. நான் முன்னாடி போக சொல்லிட்டேன் அவங்கள, காலு அந்த தண்ணியில் குளிச்சதுக்கு காலு ரத்தம் கட்ட மாதிரி ஆகி போச்சுங்க. அதான் கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வந்தேன். அவங்கள முன்னாடி போக சொல்லிட்டேன், அவங்க நேரம் போயிருப்பாங்க. நீ ரைட்டாக நம்ம வீட்டுக்கு 25 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போ தண்ணி வளர்ந்ததுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆனால் பரவாயில்ல, அந்த ரொம்ப அந்த வெட்டாலாம் இல்லை, ரொம்ப சூடெல்லாம் இல்லைங்க, நார்மலாக இருக்குது. வத்துரு வீட்டுக்கு போயிட்டு தலைவலி. வீட்டுக்கு போயிட்டு ஒரு டீ ஒன்று அடிக்கணும். ஓ ஆக்சிடென்ட்டுங்க. எம்டிஎஸ் பேக்கரிக்கே வந்தாச்சுங்க. சரி ஓகே ஜென்னி பார்க்கலாம். பாய் 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 பார்க்கலாம் பாய். ஏய் குண்டா, ஏய் அவ்வளோதாங்க. ஃபைனலி உக்கடம் வந்துட்டாங்க. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து புலிகளை வழியாக போய் அப்படியே கிளம்பிடுவாங்க. போய் ஒரு டீ ஒன்று அடிக்கணும். இப்போ தான் நம்ம பசங்க எம்டிஎஸ் பேக்கரியிலேருந்து அப்படியே எல்லாம் கிளம்பிடுவாங்க. நம்ம அப்படியே கிளம்புறோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த பசங்க ஒர்க் இருக்குதுங்களா, அதனால தான் இருங்க நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு பிளாக் பண்ணுறேன். எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேங்க. ரோட்லாம் 278 கிலோமீட்ரு. இன்ஜின் என்னென்ன உடஞ்சிச்சுன்னு தெரியல. ஆனால் இது கண்ணாடி உடஞ்சிருச்சுங்க விழுந்ததில். இந்த இடம் பாருங்க. சரியான சம்பவங்க. இங்கே வருங்க, இங்கே ஒரு காயம். ஜாக் போட்டுமே கையில் எவ்வளோ பெரிய கீரல் பாருங்க. எல்லாம் பார்த்து ரைட் பண்ணுங்க, கையில் க்ளவுஸ் போட்டுக்குங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்கேன். இதோட ஃபுல் எபிசோடும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.